ரகசிய விபூதி, அது இந்த புக்கில் கொடுக்கல, தனியாக சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. எட்டு செடி மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. எட்டு செடி மட்டும் அமாவாசை அன்னைக்கு காப்பு கட்டிங்க. எலுமிச்சை பலி கொடுக்கலாம், சேவல் பலி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துக்கலாம். சாதாரணமாக காப்பு கட்டி எடுத்து, காப்பு கட்டி எடுத்து பச்சை கருப்புறம் போட்டு எரிக்கணும். புது மண் சட்டியில் இல்லைன்னா செப்பு பாத்திரத்தில் இல்லை பித்தளை பாத்திரத்தில், இரும்பில் கூட செய்யலாம். இரும்பு பாத்திரத்தில் கூட, தகர பாத்திரத்தில் கூட செய்யலாம், நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். தகர பாத்திரத்தில் கூட செய்யலாம். பச்சை கருப்புறம் போட்டு எரித்து அதில் ஜவ்வாது மட்டும் கலந்துங்க, வெறும் ஜவ்வாது, அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். எட்டி செடி முழுசாக கறிக்குங்க, வேர் மட்டும் கிடையாது, முழுசாக கறிக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலோட ஜவ்வாது கலந்து காளி மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த மைய இந்த விபூதி வச்சுட்டு மந்திரம் ஜபம் பண்ணாலே போதும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மாந்திரிக முறை இது. இப்போ பேய் பிடிச்சவங்க, சேவினை கோளாறு உள்ளவங்களுக்கு இந்த விபூதி இங்கே தாயத்தில் போட்டு கொடுத்தாலோ இல்லை நெத்தியில் வச்சு விட்டாலோ போதும், உடனே அந்த அந்த பாதிப்பு நீங்கிடும். பேய் பிடிச்சவங்களுக்கு அப்போவே கிளியர் ஆகிடும். இல்லை அப்படின்னா அவங்க வாயில் ஒரு சிட்டி கறிங்க போட்டாலே அந்த உடம்புல இருக்கிற கோளாறுகள் நீங்கிடும். வயிற்றில் வயசியம் இருந்து இடுமருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருந்தாலும் அது நீங்கிடும். இதால் தான் ரொம்ப சாதாரண விஷயம் தான், ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அமாவாசனை எட்டு செடி காப்பு கட்ட போகிறோம், பச்சை கருப்பு போட்டு எரிச்சு ஜவ்வாது மட்டும் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. ஜவ்வாது சேர்த்து பூஜையில் வச்சுக்க போகிறோம். ஹோரையா எந்த ஊரில் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? இந்த சவுண்டு குறைச்சலாமே. சுக்கரவரையை பண்ணிங்க, காளிக்கு சுக்கரவரதம், காளிக்கு எப்பவுமே சுக்கரவரதம். காளி வசிய விபூதி, இது காளி வசிய எண்ணெய் ரெடி பண்ணிங்க. காளி வசிய எண்ணெய் போட்டு வீட்டில் விளக்கேற்ற கூடாது. காளி வசிய எண்ணெய் வந்து பூஜை அறையில் மட்டும் தான் விளக்கேற்றணும். பூஜை அறை தனியாக இருந்தால் அந்த பூஜையில் மட்டும் அந்த விளக்கேற்றிங்க. வீட்டில் உள்ளவங்க காளி வசிய எண்ணெய் போட்டு விளக்கேற்ற வேணும். காளி வசிய எண்ணெய் இதில் நான் கொடுக்கல, காளி வசிய எண்ணெய் கொடுத்துருக்குங்க. 282வது பக்கமாங்க, அமாவாசையில் இது பௌர்ணமி. தேவிராசி வந்து எட்டு செடி, வேப்பஞ்செடி, கருப்பு குண்டுமணி செடி, சிகப்பு குண்டுமணி செடி, சிகப்பு கருப்பு கலந்த குண்டுமணி செடி, கருங்காலி செடி, செங்காலி செடி, அரச மர செடி, நீல குண்டுமணி செடி, வேப்ப மர புல்லுருவி, எட்டி மர புல்லுருவி. இதில் வந்து உங்களுக்கு கிடைக்காத எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இல்லை எது சேர்க்க தேவையில்லைன்னா கருங்காலி நீல குண்டுமணி செடி கிடைக்காது, அதனால் சேர்க்க தேவையில்லை. சிகப்பு குண்டுமணி கிடைக்காது, சேர்க்க தேவையில்லை. மற்றபடி எட்டு செடி, வேப்பஞ்செடி, கருப்பு குண்டுமணி செடி, சிகப்பு கருப்பு கலந்த குண்டுமணி செடி, கருங்காலி செடி, செங்காலி செடி, அரச மர செடி, வேப்ப மர புல்லுருவி, எட்டி மர புல்லுருவி. இதில் வந்து நீங்கள் அந்த மற்ற நீல குண்டுமணி, சிகப்பு குண்டுமணி நீங்கள் தவிர்த்துக்கலாம், கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த இந்த எண்ணெயை வந்து இந்த செடியை வந்து வேப்பெண்ணெயில் காய்ச்சணும். வேப்பெண்ணெயில் பச்சையாகவே போட்டு காய்ச்சிருங்க. காப்பு கட்டி எடுத்து அப்படியே பச்சையாகவே போட்டு காய்ச்சி காளி விளக்கேற்றணும். காளிக்கு முன்னாடி காளி மந்திரம் ஜபம் பண்ணுறாங்க. காளிக்கு முன்னாடி விளக்கேற்றி இந்த விளக்கேற்றி மந்திரம் ஜபம் பண்ணால் காளி ஆகர்ஷணமாகும். சீக்கிரம் மந்திரம் செஞ்சாலும் 108 முறை மந்திரம் சொன்னால் போதும். இதெல்லாம் கொஞ்சம் உச்சகட்டமான பலன்களை தரும். குடும்பத்தில் இந்த விளக்கு ஏற்றக்கூடாது. எங்கே விளக்கு ஏற்றுறோம், வீட்டில் உள்ளவங்க எங்கே ஏற்றணும் அப்படின்னா, சேவினை கோளாறு உள்ள வீட்டில், பேய் விசாசம் நடமாட்டம் இருக்கிற வீட்டில், விருத்தி இல்லாத வீடு, ஆவிகள் நடமாடுற இடம், ஸோ இந்த மாதிரி அந்த இடம் பாலடைஞ்ச இடம், அந்த மாதிரி இடத்துல அந்த விளக்கு ஏற்றுனீங்கன்னா அந்த இடத்தோட கெட்ட சக்திகள் நீங்கிடும். இந்த விலைக்கு ஏற்றினாலே போதும், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மந்திரம் சொல்ல வேணாம், ஒன்று சொல்ல வேணாம், இந்த விலைக்கு ஏற்றினாலே போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. காளி உபாசனை பண்ணுறவங்க இந்த எண்ணெய் ஏற்றி மந்திரம் ஜெபம் பண்ணும்போது சீக்கிரம் காளி வசியமாகும், யக்ஷினி வசியமாகும், கர்ண பிசாசனை வசியமாகும். அவ்வளோதான், வேறு ரொம்ப கஷ்டமான விஷயமும் ரொம்ப நீங்கள் ரொம்ப கடுமையாக பண்ணக்கூடிய விஷயங்களும் கிடை இதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான விஷயந்தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சாரம் பஞ்சத்திரி யூஸ் பண்ணிங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ எண்ணெய் பற்றி சாம்பிராணியை பற்றியா இருக்கா சந்தேகம் இருக்கா? காளி கோயில் ஏற்றலாம், தாராளமாக ஏற்றலாம்.